வணக்கம் நண்பர்களே, நம்மளோட ப்ரோக்ராமிங் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் நியான் நம்பர். இப்போ நியான் நம்பர்னா என்னென்னா, ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம், முதல்ல அதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ 9ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஸ்கொயர் 81. இந்த 81 ஒவ்வொரு டிஜிட்டாக உடைக்கிறோம், ஒவ்வொரு டிஜிட்டாக உடைச்சி அதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போது ஒரு நம்பர் கிடைக்குமா? அதாவது 81ங்கிறது 8+1 எடுத்தால் 9 கிடைக்குமா? அந்த 9 கொடுத்துருக்கிற நம்பரும் சேமாக இருந்தால் அதுதான் நியான் நம்பர். அதாவது ஒரு நம்பரை எடுத்து அதோட ஸ்கொயரை கண்டுபிடிச்சி அந்த ஸ்கொயரில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டோட ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட் பண்ணி கிடைக்கிற நம்பர் நமக்கு கொடுத்துருக்கிற நம்பராக இருந்தால் அதுதான் நியான் நம்பர். அதோட ஃப்ளோ சார்ட் தான் இங்கே எழுதியிருக்கிறேன். முதல்ல நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா, கொடுத்துருக்கிற நம்பர், இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம், கொடுத்துருக்கிற நம்பர் 9 வச்சுக்கிட்டோம். முதல்ல நம்ம சம் கண்டுபிடிக்கணும்ல, அதனால் அந்த சம் வந்து 0 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். 0 வச்சுக்கிட்டதுக்கப்புறம் உள்ளே வரேன், முதல்லயே ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடறேன். அப்போ ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும்? 81 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 81 எடுத்துக்கணும், இந்த 81 ஸ்லைஸ் பண்ணணும். ஒன்று நான் உடச்சி ஒவ்வொரு டிஜிட்டாக உடச்சி, நமக்கு தெரியும் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ரோக்ராம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதை தான் இங்கே பண்ண போகிறோம். அந்த சம் ஆஃப் டிஜிட்ஸை இந்த ஸ்கொயருக்கு பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 0 இருந்தால் இங்கே வரும். முதல்ல ஸ்கொயர் மாடுலஸ் 10 கொடுக்குறோம். மாடுலஸ் 10னா என்ன கிடைக்கும்? 81 மாடுலஸ் 10. 81 மாடுலஸ் 10னா 1 கிடைக்கும். அதை எடுத்துக்கிடுறோம், அதை சம்மோட ஆட் பண்ணிக்கிடுறோம். இப்போ சம்மோட வேல்யூ 1 மாறிடும். திரும்ப ஸ்கொயருக்கு 81/10 அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ ஸ்கொயர் வந்து 8 போயிடும். திரும்ப மேலே போகிறோம், 8 > 0 அப்படி இருந்தால் உள்ளே வரும். 8 மாடுலஸ் 10னா 8 கிடைக்கும். திரும்ப அதை எடுத்துக்கிடுறோம், 1 ஏற்கனவே இருக்குது, 1+8 இது 9 மாறிடும். சம் இங்கே வந்துடும். திரும்ப 8 / 10 0.8, அதாவது 0 கிடைக்கும். 0 கிடைக்கும்போது நோ இங்கே வந்துடுவோம். இப்போ நம்ம கையில் இருக்கிற ஸ்கொயர், இந்த சம்மோட வேல்யூ என்ன? இந்த சம்மோட வேல்யூ 9. அந்த சம்மும் நமக்கு கிடைச்சி கொடுத்துருக்கிற நம்பரும், இந்த சம்மும் நமக்கு கொடுத்துருக்கிற நம்பரும் ஒன்றா இருந்துச்சுன்னா அதுதான் நியான் நம்பர் அப்படின்னு முடிச்சிடலாம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஒருவேளை இந்த சம்மும் இந்த நம்பரும் சேமாக இருந்தால் நியான் நம்பர்னு எழுதிடலாம், இல்லைனா நாட் நியான்னு சொல்லிடலாம். இந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது எப்படி ப்ரோக்ராமாக பண்ணுறது? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்பர் =9, சம் =0 அப்படின்னு எழுதியாச்சு. இந்த ரெண்டு ஸ்டெப்பும் முடிச்சாச்சு. முதல்லயே ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கொடுத்துருக்கிற நம்பர் =நம்பர். அப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. எப்போ ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 0 இருக்கோ, அதாவது வைல் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 0, ஆமாம் கிரேட்டர் தேன் 0 இருக்கோ, அப்போ உள்ள வந்து டிஜிட் முதல்ல 1 உடைங்க. டிஜிட் =  ஸ்கொயர் மாடுலஸ் 10. அதே தான், ஸ்கொயர் மாடுலஸ் 10 கொடுப்போம். இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த டிஜிட்டை எடுத்து சம்மோட ஆட் பண்ணியிருக்கேன். முதல்லயே சம்மோட வேல்யூ 0 கொடுத்துருக்குறோமா? அப்போது சம் ப்ளஸ் டிஜிட் அப்படின்னு கொடுத்துருங்க. சம் ப்ளஸ் டிஜிட்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்கொயரை =2 ÷ 10 கொடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த லூப்பை முடிச்சுருங்க. அப்போ ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 0 இருக்கிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும். வெளியில் வருவோம். வெளியில் வந்து இஃப் சம் =  கிவன் நம்பர் அப்படி இருந்துச்சுன்னா print neon, இல்லைனா நாட் நியான்னு சொல்லிடுங்க. இதுதான் நியான் நம்பருக்கான ப்ரோக்ராம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமில் ரெண்டு விஷயத்த பண்ணியிருக்கிறோம். ஒன்று, சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஒவ்வொரு டிஜிட்டையாக எடுத்து அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று, ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதையும் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெண்டையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது நியான் நம்பர் ப்ரோக்ராம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.